பிரதமரின் அறிவிப்பு பன்னாட்டு தலைவர்களுடனான பேச்சு எல்லை பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்புகள் தேர்வுகள் ரத்து அணை திறப்பு முதல்வரின் அறிவிப்பு வழக்கமான நிகழ்வு விளையாட்டுப் போட்டிகள் இயற்கை வினோதங்கள் என எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரம் நம்மை சுற்றி நடந்தேறியுள்ளன அவற்றின் முக்கியமானவற்றின் தொகுப்போடு இதோ இந்த வாரம் இந்தியா நிகழ்ச்சிக்கு போகலாம் சவால்களை சாதனையாக்குவதுதான் சாமர்த்தியம் அந்த வகையில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்று ஐந்தாவது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் கொரோனா தொற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் போராடி வருகிறது என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை இந்திய மக்கள் வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் உலக நாடுகள் நம்பிக்கையான கூட்டாளியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்தியாவுக்கு அதற்கான வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று மட்டுமின்றி வெட்டுக்கிளி தாக்குதல் புயல்கள் கனமழை நில அதிர்வுகள் எண்ணெய் கிணறு தீ போன்ற பேரிடர்களையும் இந்தியா சந்தித்து வருவதாகவும் இத்தகைய பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மிகப்பெரிய திருப்பு முறையாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் சுயசார்பு இந்தியா திட்டம் கடந்த ஆறாண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கைகளில் சிகரமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் சுயசார்பு இந்தியா திட்டத்தை விரைவுபடுத்த வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டார் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் உள்நாட்டு பொருட்களையே உபயோகிக்க வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை சுய சார்பு இந்தியா திட்டம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் பிரதமர் தெரிவித்தார் இந்த சமய இந்தியன் எகனாமிக் கோ கமான் அண்ட் கண்ட்ரோல்ஸ் से निकालकर प्लग एंड प्ले की तरफ से तरफ ले जाना है यह समय कंजर्वेटिव अप्रोच का नहीं है बल्कि आगे बढ़कर बोल्ड डिसीजंस का है बोल्ड इन्वेस्टमेंट का है ये समय भारत में एक ग्लोबली कॉम्पिटेटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है और वैल्यू एडिशन में उनकी हैंड होल्डिंग भी करनी है கொரோனா ஊரடங்கு பொது முடக்கத்தால் உலக அளவில் தலைவர்கள் நேரில் சந்தித்துக் கொள்வது தற்போது குறைந்துவிட்டது தொலைபேசி காணொலி காட்சிகள் மூலமாக தொடர்புகள் அதிகரித்துள்ளன இந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ ருடேர்தே தொலைபேசியில் கலந்துரையாடினார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டு வரும் சவால்களை எதிர்கொள்ள இரு நாடுகளும் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை தொடர்ந்து அனுப்ப இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் பிலிப்பைன்ஸ் அதிபர் பாராட்டினார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு உதவ இந்தியா உறுதி கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதனை கட்டுப்படியாக விலையில் வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி ருவாண்டா அதிபர் பால் ககாமேயுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்நாட்டிற்கு தாம் பயணம் மேற்கொண்டது முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபரிடம் திருப்தி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது மேலும் பிரதமரின் பயணத்தின் போது ருவாண்டா நாட்டிற்கு இந்தியா சார்பில் இருநூறு பசுக்கள் பரிசாக வழங்கியதை அந்நாட்டு அதிபர் தமது உரையாடலின் போது நினைவு கூர்ந்தார் ருவாண்டா நாட்டில் குழந்தைகளுக்கு தேவையான பால் கிடைப்பது அந்த பசுக்களின் மூலம் மேம்பட்டதாகவும் விவசாயிகளின் வருவாயும் அதிகரித்திருப்பதாகவும் பிரதமரிடம் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் கொரோனா ஒருபுறம் நம்மை முடக்கி வைத்தாலும் தேர்தல் சார்ந்த பணிகளையும் கட்சி சார்ந்த பணிகளையும் முடக்கி வைக்க முடியாது ஏனென்றால் சில மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளன அந்த வகையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பிரச்சார கூட்டங்களை பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித் ஷா தொடங்கிவிட்டார் அதாவது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் விதத்தில் நாடு முழுவதும் எழுபத்து ஐந்து காணொலி காட்சி பேரணிகள் பிஜேபி சார்பில் நடத்தவிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு காணொலி காட்சி மூலம் முதன்முறையாக தேர்தல் பிரச்சாரத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் பீகார் ஜன்சம்பாத் பேரணி என்ற பெயரில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்த காணொலி பேரணி தேர்தல் சார்ந்ததோ அல்லது அரசியல் சார்ந்ததோ அல்ல என்றும் கொரோனா தொற்று குறித்த நாட்டு மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்படும் முயற்சி என்று தெரிவித்தார் புத்தர் மகாவீரர் சந்திரகுப்தர் சாணக்கியர் ஆகியோர் வாழ்ந்த இடமான பீகார் மாநிலம் நாட்டில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்ட போது आदर्क ये बिहार लोगों लोगों ने इसको बिहार की चुनावी सभा कहा मैं सभी वक्र दृष्टा को कहना चाहता हूं इस रैली का चुनाव से कोई स्नान सूतक का संबंध नहीं है अब जब कोरोना की महामारी के सामने हम सब लड़ रहे हैं कैसे संपर्क हो सकता है मकलिए காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு மாறாக அரசியல் சூழல் சுமூகமான முறையில் இல்லை என்று கூறினார் அம்மாநிலத்தில் கொரோனா தொற்று மற்றும் ஆம்பன் புயலால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது வாழ்க்கையை ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அர்ப்பணித்ததாக கூறினார் இந்நிலையில் அம்மாநிலத்திற்கான சிறப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நீக்கியுள்ளதற்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டினார் நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை அவ்வப்போது எழுவது வழக்கம் அந்த வகையில் இந்தியா சீனா இடையே லடாக்கில் ஏற்பட்ட எல்லை பிரச்சனைக்கு முதற்கட்டமாக சுமூக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது எல்லை எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மால்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் இராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சனை குறித்து பேச்சு நடத்தினர் கிழக்கு லடாக் எல்லையை ஒட்டிய இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியோ லின் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்போது எல்லைப் பகுதியில் சீன இராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்திய தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாட்டு எல்லையில் அமைந்துள்ள பாங்காங் ஜோ ஏரி கால்வான் நலா பகுதி குறித்த பிரச்சனைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் லே திரும்பினார் சீன ராணுவ அதிகாரியுடனான சந்திப்பின் போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு இராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைப்பார் என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன தெரியாமல் எதையும் பேசக்கூடாது என்பார்கள் அப்படி அறிவுரையை ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் ஆம் சீனா எல்லை பிரச்சினை உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார் காஷ்மீரில் லடாக் எல்லையில் இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பினை சீன ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதா இல்லையா என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள ரவிசங்கர் பிரசாத் இதற்கு முன்பு பாலாகோட் விமான தாக்குதல் குறித்து ஆதாரத்தை தரும்படி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததையும் அவர் ட்விட்டரில் பதிவு செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் இறையாண்மை தொடர்பான பிரச்சனைகள் வெளியுறவு கொள்கைகள் சார்ந்த விஷயங்களில் ராகுல் காந்தி நன்கு புரிந்து கொண்டு கேள்வி கேட்க வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ள ரவிசங்கர் சர்வதேச விவகாரங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் சமூக வலைதளங்களில் ராகுல் கேள்வி எழுப்பக் கூடாது என்றும் அவர் உள்ளார் கொரோனா தடுப்பு பணிகளை மாநிலங்கள் சிறப்பாக கையாண்ட போதிலும் சில மாநிலங்களில் நோய் கட்டுக்குள் வர தாமதமாகிறது எனவே நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழுவை மத்திய அரசு அனுப்பி உள்ளது இக்குழு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப ஆலோசனையை வழங்க உள்ளது மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு ராஜஸ்தான் அசாம் ஹரியானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இக்குழு அனுப்பப்பட்டுள்ளது மூன்று உறுப்பினர்களை கொண்ட இக்குழுவில் இரண்டு பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் நோய் தடுப்பு மேலாண்மை தொடர்பாகவும் சிகிச்சை தொடர்பாகவும் மாநில சுகாதாரத்துறைக்கு இக்குழு ஆலோசனை வழங்க உள்ளது மருத்துவ பரிசோதனை அதிகரித்தல் மருத்துவ படுக்கை வசதிகளை அதிகரித்தல் இறப்பு விகிதத்தை குறைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இக்குழு ஆலோசனை வழங்கும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா நல்ல நிலையில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லியில் மத்திய அமைச்சர்கள் குழுவின் பதினாறாவது கூட்டம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி நித்யானந்த ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கிலிருந்து அளிக்கப்பட்டு வரும் தளர்வுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது கொரோனா தொற்றை எதிர்கொள்ள நாட்டில் அதிகரிக்கப்பட்டு வரும் மருத்துவ கட்டமைப்புகள் குறித்து அப்போது கூட்டத்தில் திருப்தி தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் நிலை நன்றாக இருப்பதாக தெரிவித்தார் கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் இன்னும் அதிக ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் தனி மனித இடைவெளியை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டார் இது கொரோனா பாதிப்பு காலம் தொழில் வளர்ச்சிகள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது இந்த நேரத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் நாற்பதாவது கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை பதிவு செய்துள்ள நிறுவனங்கள் ஐநூறு ரூபாய் தாமத கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை தாமதமாக ஜிஎஸ்டி கணக்குகளை தாக்கல் செய்யும் ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்யும் விற்பனையாளர்களுக்கான தாமத கட்டணம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை ஜிஎஸ்டி ஆர் த்ரீ பி படிவங்களை இந்த வணிகர்கள் தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கான தாமத கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கூறினார் ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்ய முடியாத வரி செலுத்துவோர் வரும் செப்டம்பர் மாதம் வரை அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் மாநிலங்களுக்கான இழப்பீடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பகிர்வு தொகை நான்காயிரத்து எழுபத்தி மூன்று கோடியை விரைந்து வழங்க வேண்டும் என்றார் கடனை கட்டுபவர்களுக்கு வட்டியின் சுமை தெரியும் இப்போது பொது முடக்கம் அமலில் இருந்ததால் வங்கிகள் வீடு வாகன தொழில் கடன்களுக்கான தவணையை செலுத்துவதற்கு அவகாசம் அளித்தது ஆனால் அந்த தவணை சலுகை காலத்தில் கூடுதல் வட்டி வசூலிக்கப்பட்டுள்ளது இது குறித்து உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது கொரோனா பிரச்சனையால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் வங்கிகளில் கடன் வாங்கியவர்கள் தங்கள் கடன் தவணையை திருப்பிச் செலுத்த மூன்று மாத கால அவகாசத்தை ரிசர்வ் வங்கி அறிவித்தது மேலும் மூன்று மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது முதல் மூன்று மாதம் செலுத்தாத கடனுக்கு கூடுதல் வட்டியை வங்கிகள் வசூலிப்பதாக புகார் எழுந்தது இதையடுத்து கடன் தவணைக்கு கூடுதல் வட்டி விதிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடன் தவணைக்கு கூடுதல் வட்டி விதிப்பது கவலை அளிப்பதாக கருத்து தெரிவித்துள்ளது மேலும் இந்த பிரச்சனையில் ரிசர்வ் வங்கியும் மத்திய நிதி அமைச்சகமும் மூன்று நாட்களுக்குள் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இடஒதுக்கீடு பிரச்சனை இழுபறி வழக்காக நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் மருத்துவ மேற்படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கோரிய வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு இருப்பது போலவே முதுநிலை மருத்துவ படிப்பிலும் நீட் தேர்வு உள்ளது நீட் இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு போதிய இடங்கள் கிடைப்பதில்லை அங்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதும் இல்லை இதுவரை பல ஆயிரம் இடங்களை இப்படி பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இழந்துள்ளனர் இந்நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை மருத்துவ படிப்பில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக தொடர்ந்து சர்ச்சை எழுந்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவ படிப்பில் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு தருமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக திமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன இந்த மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரே காரணத்திற்காக அனைத்து தமிழக கட்சிகளும் ஒன்றிணைந்தது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தது இருப்பினும் இடஒதுக்கீடு அடிப்படை உரிமையின் கீழ் வராது என கூறி மனுவை திரும்ப பெறுமாறு தமிழக அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஓபிசி பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடாது என்றும் மாநில அரசின் கொள்கை என்ற அடிப்படையில் தமிழகம் தொடர்பான இடஒதுக்கீட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனாவால் பேருந்துகள் ஓட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது போல தற்போது இஸ்ரோவின் ஆளில்லா விண்கலம் விண்ணுக்குச் செலுத்தும் நிகழ்வும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவின் போது ஆற்றிய உரையில் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார் இந்த திட்டத்தின்படி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு விண்வெளிக்கு மூன்று அல்லது நான்கு வீரர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டது இதற்கு முன்னோட்டமாக இந்த ஆண்டுக்குள் ஆளில்லாத விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது அதில் ஒரு ரோபோவும் செல்ல இருந்தது இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக ஆளில்லா விண்கலத்தை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு இறுதியில் செலுத்தப்படவிருந்த சந்திரயான் மூன்று திட்டமும் ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சிவன் கூறியுள்ளார் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டு தலங்கள் திங்களன்று திறக்கப்பட்டன கொரோனா தொற்றால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் திறக்கப்பட்டன மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் கடந்த நான்காம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்படுகின்றன என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை ஹோட்டல்கள் வணிக வளாகங்களை திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் மீண்டும் திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டனர் சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திங்கள் முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது உணவகங்களின் வாசலில் உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நடக்குமா நடக்காதா தேர்வு என்று மாணவர்கள் மூன்று மாதங்களாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுவிட்டது ஆம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது இதற்கு பெற்றோர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வை ஒத்திவைக்குமாறு அறிவுரை வழங்கியிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் அவசர ஆலோசனை நடத்தினார் அப்போது பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வுகளை முழுமையாக ரத்து செய்வது என முடிவு செய்யப்பட்டது அதே சமயம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை எழுத முடியாமல் போனவர்களுக்காக மறு தேர்வு நடத்துவது குறித்து சூழ்நிலை அறிந்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இயற்கையின் ஒத்துழைப்பு இருந்தால் குறித்த காலத்தில் விவசாய பணிகள் நடைபெறும் அந்த வகையில் கடந்த ஆண்டு பெய்த பலத்த மழையால் மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்தது இதனால் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கமான நீர்த்திறப்பு நாளான ஜூன் பனிரெண்டாம் தேதி அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஜீவ ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வழக்கமாக திறக்கப்படும் கடந்த எட்டு ஆண்டுகளாக அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் குறித்த நாளில் அணை திறக்கப்படவில்லை குறுவை சாகுபடியும் நடக்கவில்லை இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் நூறு அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பு உள்ளதால் டெல்டா பாசனத்திற்கு அணை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி மேட்டூர் அணைக்கு வந்து பாசனத்திற்காக காவிரி நீரை திறந்து விட்டார் முதல்வர் பழனிசாமி பின்னர் ஆற்றில் மலர் தூவி பிரார்த்தனை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் காவிரி டெல்டாவில் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் குறுவை சாகுபடி மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் மூன்று மாதங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் கூறினார் திருச்சி அருகே உள்ள முக்கொம்பில் புதிய கதவணை அமைக்கும் பணி முப்பத்தி எட்டு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர் கொள்ளிடம் கீழணைக்கு பதில் புதிய அணை கட்டவும் ஆய்வு நடந்து வருவதாக தெரிவித்தார் வெண்ணாறு கால்வாய்கள் மற்றும் கல்லணை கால்வாய் திட்டங்களை சீரமைக்கும் பணிகள் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார் சென்னையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அரசு எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்றும் முதல்வர் விளக்கினார் மக்கள் ஒத்துழைப்பு தந்ததால் தான் கொரோனாவை ஒழி மக்கள் ஒத்துழைப்பு தந்தால்தான் கொரோனாவை ஒழிக்க முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் சேலம் சாலையால் சேலத்திற்கு மட்டும் நன்மை இல்லை தமிழகம் முழுமைக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் சரக்கு மற்றும் சாலை போக்குவரத்துக்கு முழுமையாக உதவிகரமாக இருக்கும் என்றார் இதனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா தொற்று சென்னையில் சமூக பரவலாக மாறவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்டுள்ள மாநிலத்தின் முதலாவது நீண்ட ஈரடுக்கு மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார் பின்னர் புதிய பாலத்தில் காரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தார் சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் நானூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது லீ பஜாரில் நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் முன்னதாக இருநூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் மாநகரில் பெருகி வரும் வாகனப் போக்குவரத்து மற்றும் நெரிசலை தவிர்ப்பதற்காக பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த புதிய மேம்பாலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதேபோல் ஏபிஆர் ரவுண்டானா முதல் ராமகிருஷ்ணா வரை செல்லும் பாலத்திற்கு எம்ஜிஆர் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிட்ட முதலமைச்சர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவிலான பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் சேலத்தில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக இரண்டாயிரம் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மேலும் ஐந்தாயிரத்து நானூறு படுக்கைகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளதாகவும் மாநிலத்தில் மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு செயற்கை சுவாச கருவிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தை ரெண்டாயிரம் படுக்கை வசதி செஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு வச்சிருக்கிறோம் ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் நம்முடைய மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு இந்த தொற்றால் தொற்று நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை அளிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் அதாவது வெண்டிலேட்டரும் மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வெண்டிலேட்டர் நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக வெண்டிலேட்டரை பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் மூவாயிரத்தி முன்னூற்றி எம்பத்தி நாலு தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு மருத்துவ பணியாளர்களை நியமித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டில் மருத்துவ படிப்பினை முடித்த ஐநூற்று எழுபத்து நான்கு அரசு பணியில் அல்லாத முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மாத ஊதியம் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய கூடுதலாக நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் மூன்று மாத ஒப்பந்த அடிப்படையில் அறுநூற்று அறுபத்தி ஐந்து மருத்துவர்களுக்கு மாத ஊதியம் அறுபதாயிரம் ரூபாயும் முன்னூற்று அறுபத்து ஐந்து ஆய்வகப் பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் ஆயிரத்து இருநூற்று முப்பது பல்நோக்கு சுகாதாரப் பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வீதமும் ஊதியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருவாறு எட்டு முன்னணி மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் அதிகாரிகள் மாற்றப்படுவது அரசு நிர்வாகத்தில் யதார்த்த நடவடிக்கை அந்த வகைகளில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக மீண்டும் ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை அப்பதவியில் இருந்த பீலா ராஜேஷ் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் உள்ள நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் இதுவரை சுகாதார பணிகளை ஒருங்கிணைத்து கவனித்து வந்தார் அதே நேரத்தில் சென்னையில் நோய் பரவல் அதிகரித்ததை அடுத்து வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு பணிகளை கவனித்து வந்தார் இந்நிலையில் திடீர் திருப்பமாக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஜே ராதாகிருஷ்ணன் புதிய சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை அப்பதவியில் இருந்த பீலா ராஜேஷ் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனைகள் அதிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இதுவரை ஆறு லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா சோதனைக்கு வருபவர்களுக்கு பதினான்கு நாள் தனிமைப்படுத்தும் திட்டம் தொலைநோக்கு பார்வையுடன் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் கொடூர கொரோனா நோய்க்கு இந்தியாவில் முதல் மக்கள் பிரதிநிதி பலியான நிகழ்வு தமிழகத்தில் அரங்கேறியது திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் கொரோனா பாதிப்பால் சென்னையில் காலமானார் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரான ஜே அன்பழகன் கொரோனா பாதிப்பால் கடந்த இரண்டாம் தேதி குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி புதன்கிழமை காலை மரணமடைந்தார் மறைந்த அன்பழகனின் உடல் சென்னை தியாகராய நகர் கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டில் கொரோனா விதிமுறைகள் படி அடக்கம் செய்யப்பட்டது அவரது மறைவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் எல்லா துறைகளிலும் கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு விட்டன துறைக்கு மட்டும் இன்னும் எத்தனை நாள் கட்டுப்பாடுகள் என்று கேட்பவர்களுக்கு இரண்டு மாதங்களுக்குள் இந்தியாவில் விளையாட்டு போட்டிகளை துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார் கொரோனா காரணமாக முடங்கி உள்ள விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும் தொடங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆர்வத்துடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் முடங்கியுள்ள விளையாட்டுப் போட்டிகளில் சிலவற்றை துவக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இரண்டு மாதங்களுக்குள் அவை தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார் வீரர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே நேரம் விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்தியாக வேண்டிய கட்டாயம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் வைரஸால் நம்மை வீழ்த்த முடியாது நாம் வைரஸை வீழ்த்துவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெள்ளைக்காக்கா போகுது என்றால் பொய் சொல்கிறார் என்றுதான் கூறுவார்கள் ஆனால் வெள்ளை நிற நாகப்பாம்பு வருகிறது என்றால் சற்று மிரட்சியோடு பார்ப்பார்கள் அப்படி ஒரு மிரட்சி நிகழ்வு கோவையில் நிகழ்ந்துள்ளது வடவள்ளி பி புதூர் பகுதியில் ஜெகதீஷ் என்பவர் வீட்டின் சுற்றுச்சுவர் பகுதியில் அரிய வகை வெள்ளை நாகம் சுற்றுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பாம்பு பிடி நிபுணர் ஒருவர் உதவியோடு அந்த பாம்பு பிடிக்கப்பட்டது பின்னர் அது மருதமலை வனப்பகுதியில் விடப்பட்டது இந்த பாம்புக்கு நிரமிக் கோளாறு காரணமாக வெள்ளை நிறம் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்தனர் ஈடி தாக்கினால் பச்சை மரம் கூட விட்டு எரியும் அத்தகைய காட்சிகளை பார்ப்பது அரிது அப்படி ஒரு நிகழ்வு கடலூர் அருகே அரங்கேறியது கோடை மழை காலத்தில் இடி இடித்து வண்டிப்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டு தென்னை மரத்தில் விழுந்தது அடுத்த நிமிடம் அது பற்றி எறிந்தது அதன் காட்சிப்பதிவு இதோ இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் அட் காம்